வணக்கம் நண்பா நண்பர்களே, நான் சங்கமித்ரா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? கேட்பரி. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட், அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபேமஸான சாக்லேட் டைரி மில்கோட கம்பெனினா கேட்பரி. அப்படிப்பட்ட கேட்பரி டைரி மில்கை யார் கண்டுபிடிச்சா, எப்படி உருவாச்சு, அப்போலேருந்து இப்போ வர என்னென்ன டிஃப்ரென்ஸ் நடந்துருக்கு, அதுக்கப்புறம் டைரி மில்க் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கேட்பரி டைரி மில்கை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரிட்டனில் 12 August 1801 கேட்பரி ஃபேமிலியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க. கேட்பரி ஃபேமிலினா ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு நேம் இருக்கும் இல்லையா? கேட்பரினா பரம்பரை பரமையாக அவங்க வந்து ஒரு பேருக்கு பின்னாடி கேட்பரி கேட்பரினா நேம் வைப்பாங்க. அப்படிப்பட்ட கேட்பரி ஃபேமிலியில் ஒருத்தர் பிறக்கிறாரு, அவருடைய பெயர் ஜான் கேட்பரி. அவங்க குவாக்கர் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. குவாக்கர்னா அவங்களும் கிறிஸ்டியானிட்டி இனத்தை சேர்ந்தவங்கனா, ஆனால் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் மத வேறுபாடுகள் நிறையாவே இருக்கும். ஸோ மற்ற கிறிஸ்டின்ஸ் அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாக்கர் இனத்தை சேர்ந்தவங்கள ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டாங்க, காலேஜில் சேர்த்துக்க மாட்டாங்க, எவ்வளவுமே ஆர்மியில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜாப்ஸ்லேயுமே சேர்த்துக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே வழி. ஒன்று, அந்த குவாக்கர் இனத்துக்காகவே ஒரு ஸ்கூல் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்கூலில் தான் படிக்க முடியும். ரெண்டாவது, சுய தொழில் தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட குவாக்கர் இனத்தில் பிறந்த ஜான் குவாக்கர் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஸ்கூல்லேயே படிக்கிறாங்க. ஆனால் ஆசைப்பட்ட ஸ்கூலில் படிக்க முடியல, காலேஜ்லேயும் படிக்க முடியாது. ஸோ அந்த குவாக்கர் இனத்துக்காரங்க வச்சுருக்க ஒரு காஃபி ஷாப்லேயே வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 1824 சொந்தமாக ஒரு காஃபி ஷாப்பை பிர்மிங்கம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வராங்க. அங்கே காஃபி, டீ, அதுக்கப்புறம் சாக்கோ ட்ரிங்கை சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, மக்கள் டீ காஃபியை விட சாக்லேட் ட்ரிங்க், கொக்கோ ட்ரிங்க்னா அதிகமாக விரும்பி குடிக்கிறாங்க. அது மூலமாக தான் அவருக்கு அதிக லாபம் வருது. ஸோ 1831 கேட்பரி சாக்லேட் ட்ரிங்க் அப்படின்னு அவர் கடையை மாற்றுறாரு. அங்கே டீ கிடையாது, காஃபி கிடையாது, சாக்லேட் ட்ரிங்க் மட்டுமே. டைரி மில்க்லேயே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேட்பரின்னு வரும்போதே 5 stars இருக்குது, ஜெம்ஸ் இருக்குது, இப்படி பல வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அப்போவே 1831 வெறும் ஒரே ஒரு சாக்லேட் ட்ரிங்கை வச்சுட்டு அவர் கடையை ஓப்பன் பண்ண புதுசு புதுசாக புதுமையை விரும்ப ஆரம்பிக்கிறாரு. புதுசு புதுசாக அவரே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாதாமை ஆட் பண்ணுறாரு, ஹனியை ஆட் பண்ணுறாரு. இப்படி கிட்டத்தட்ட 16 நியூ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் ட்ரிங்கை அவரோட கடையில் கொண்டு வராரு. இந்த சாக்லேட் ட்ரிங்க் பிரிட்டன் ஃபுல்லாக நல்லா ஹிட் ஆகுது, ரொம்பவே டிமாண்டாக இருக்குது, நல்ல ஒரு லாபத்தையும் தருது. பிஸ்னஸ் நல்லாவே லாபம் அடையுது. அப்போ என்ன பண்ணணும், பிஸ்னஸை நம்ம விரிவுபடுத்தணும். ஸோ பிரிட்டனுக்குள்ளேயே நிறையா பிரான்ச்சஸை கொண்டு வராங்க. ஆனால் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒவ்வொரு செஃப். இது ஜான் கேட்பரிக்கு பிடிக்கல. அவருடைய எல்லா பிரான்ச்சிலையுமே எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் எல்லா பிரான்ச்சிலுமே ஒரே டேஸ்ட்டுங்கிறது இம்பாசிபிள். ஆனால் அதுக்கான வழியையும் ஜான் கேட்பரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னென்னா, ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் நமக்கு தேவையான கொக்கோ ட்ரிங்கை நம்மளே தயாரித்து நம்மளுடைய பிரான்ச்சஸ்க்கு சப்ளை பண்ணால் எல்லா பிரான்ச்சிலுமே ஒரே டேஸ்ட் தான் வரும்னு கண்டுபிடிக்கிறார். ஸோ 1847 அவருடைய பிரதர் பெஞ்சமின் கேட்பரி கூட சேர்ந்து அவருடைய ஃபஸ்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரியை பிரிட்ஜ் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிக்கிறாங்க. டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அதே நேரத்தில் அவங்களுடைய குவாலிட்டியும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ 1854 குயின் விக்டோரியா அவங்களுக்கு ராயல் வாரண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கேட்பரியை சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ராயல் வாரண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் சும்மாவே கேட்பரியை நம்பிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு கேட்பரியோட குவாலிட்டி மேலே. ஸோ பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா? அவங்களுக்கு பெரிய கஷ்டமே வந்துச்சு. 1847 ஜேஎஸ் ஃப்ரே அண்ட் சன் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய காம்படிட்டர். அந்த கம்பெனி தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சாக்லேட் பாரை கொண்டு வராங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பின்னால் கேட்பரியே அந்த கம்பெனியை வாங்கிருச்சு.
அவங்க அந்த சாக்லேட் பாரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, கொக்கோ பவுடர், அது கூட சுகர், அது கூட மெல்டட் கொக்கோ பட்டர். ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு சாக்லேட் பார். அதுக்கப்புறம் 1860 பெஞ்சமின் கேட்பரி உடல்நல பிரச்சனையால் கேட்பரி கம்பெனி விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜான் கேட்பரிக்கும் வயசாயிடுச்சு. ஸோ அவரும் கம்பெனி விட்டு வந்துடுறாங்க. அப்போது கம்பெனி கொஞ்ச நாள் ரொம்பவே நஷ்டத்தில் இருக்குது, செயல்பாடே இல்லாமலும் இருக்குது. ஆனால் மறுபடியும் ஜான் கேட்பரியோட பசங்க ரிச்சார்ட் கேட்பரியும் ஜார்ஜ் கேட்பரியும் அவங்களுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு. ஏன்னா பிஸ்னஸை பழையபடி கொண்டு வரணும், இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். அதுக்கு ஒரே விஷயம், நம்ம புதுசாக எதையாவது அறிமுகப்படுத்தணும். 1861 ஒரு ஃபேன்சி பாக்ஸை நல்லா டெக்கரேட் பண்ணி பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்னால் நம்ம கொடுக்கலாம், இல்லை யாருக்காச்சும் பர்த்டேனா கிஃப்ட் கொடுக்கலாம், அனிவர்சரி கிஃப்டாக இருந்துச்சு, அப்பா அம்மா கொடுக்கலாம், அம்மா நம்ம கொடுக்கலாம், நம்ம அம்மாவுக்கு கொடுக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது நல்லாவே ஹிட் ஆகுது. ஆனால் இது எல்லாத்தையோட டைரி மில்க், லவ்வர்ஸ்க்கும் டைரி மில்க்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கும். இன்றைக்கி டைரி மில்க் இல்லாத ப்ரொப்போசல்ஸே கிடையாது. ஆனால் அப்போது டைரி மில்க் இல்லை, ஆனால் கேட்பரி இருந்துச்சு. ஏன் லவ்வர்ஸ்க்கும் டைரி மில்க்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, 1861 கேட்பரினா வேலண்டைன்ஸ் டேக்கு முதல் முறையாக ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் பாக்ஸையும் ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட்ஸையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா பயங்கர 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 ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புதுமை, 1866 நெதர்லாண்ட்லேருந்து ஒரு மெஷினை கொண்டு வராங்க. அந்த மெஷின் மூலமாக வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு சாக்கோ எசன்ஸை கேட்பரி அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு சாக்கோ எசன்ஸ். 1866 கேட்பரியால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வரைக்கும் இங்கிலாண்டில் மட்டுமே இருந்த கேட்பரியை 1870 அதர் கண்ட்ரீஸில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1875 மறுபடியும் ஒரு புதுமையை கொண்டு வராங்க. அது என்னன்னா ஈஸ்டர் எக்ஸ். ஈஸ்டர் எக் வடிவத்தில் சாக்லேட்டை கொண்டு வராங்க. அதை பார்த்திங்கன்னா மாடர்ன் சாக்லேட் ஈஸ்டர் எக்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர் டேக்கு இந்த ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா பயங்கர சக்ஸஸ் ஆகுது. ஆனால் 1889 ஜான் கேட்பரி இறந்து போயிடறாங்க. அவர் இறந்து போனால் 10 ரிச்சார்ட் கேட்பரியும் இறந்து போயிடறாங்க. ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜார்ஜ் கேட்பரிக்கு வருது. தனி ஆளாக கேட்பரியாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேட்பரியிலேயே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பெர்க், ப்ரோன்விலி, ஓரியோ, ஃபைவ் ஸ்டார், ஜெம்ஸ், போன்விட்டா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கே ரொம்பவே பிடிச்ச ஒரு சாக்லேட்னா டைரி மில்க். அப்படிப்பட்ட டைரி மில்க் எப்படி உருவாச்சு? ஆல்ரெடி கொக்கோ ட்ரிங்க், கொக்கோ எசன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்டர் எக், வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல், இது மட்டும் இல்லாமல் சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸஸ், இதெல்லாம் கொண்டு வந்த கேட்பரி மீண்டும் ஒரு புதுமையை விரும்பினாங்க. இதுக்காக ஜார்ஜ் கேட்பரி ரொம்பவே கஷ்டப்பட்டார், தீவிர ரிசர்ச்சில் இறங்கினார். 1897 அதுக்கான பலன் 1905 கிடைக்குது. டார்க் சாக்லேட்டையும் சுகரையும் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணுறாரு. ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறாரு. அந்த ஒரு டேஸ்ட் அவருக்கு ரொம்பவே பிடிக்குது. ஸோ அதான் டைரி மில்க். அப்படிப்பட்ட டைரி மில்க்கு ஏன் டைரி மில்க்னு நேம் வச்சாங்க தெரியுமா? அவர் இதை கண்டுபிடிச்சக்கப்புறம் எல்லாத்தையும் நேம் கேட்குறாங்க, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் பல கம்பெனியில் இருக்கவங்களையும் ஐடியா கேட்குறாங்க. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு எந்த ஒரு பேருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. எக்ஸாம்பிளுக்கு ஹைலாண்ட் மில்க், ஜெர்சி, டைரி மேட், இப்படி பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே அவருக்கு பிடிக்கல. திடீர்னு அவருடைய கஸ்டமரோட பொண்ணு டைரி மில்க் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டோடனே அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த கேட்பரியோட பிராண்டுக்கு டைரி மில்க்னு நேம் வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பால் பிடிக்காது அவ்வளவா. ஸோ 1908 ப்ரோன்வில்லி அப்படின்னு ஒரு சாக்லேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் நிறையா இருக்கும், பால் கம்மியாக இருக்கும். பயங்கர ஹிட் ஆகிட்டே போகுது கேட்பரி கம்பெனி. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1914 பிரிட்டனில் இருந்த வேர்ல்டு வார் சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே கேட்பரி சாக்லேட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு காம்படிட்டராக இருந்த ஜேஎஸ் ஃப்ரை அண்ட் சன்ஸையே கேட்பரி கம்பெனி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இல்லையா, டைரி மில்க் மேலே இருக்கட்டும், இல்லை ஓரியோ மேலே இருக்கட்டும், ஃபைவ் ஸ்டார் மேலே இருக்கட்டும், பெர்க் மேலே இருக்கட்டும், மேலே கேட்பரின்னு சிக்னேச்சர் வடிவில் அவங்க லோகோ இருக்கும். அந்த லோகோ யாருடையது தான், வில்லியம் கேட்பரி இருக்கார் இல்லையா, அதாவது ஜான் கேட்பரியோட பேர், அவருடைய சிக்னேச்சர் தான் அந்த லோகோ. 1921 இந்த லோகோவை லாரிலையும் ட்ரக்லேயும் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு போவாங்க இல்லையா அவங்களோட ப்ராடக்ட்ஸை, அந்த லாரிலையும் ட்ரக்லேயும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சாக்லேட் ரேப்பர்லேயும் அந்த ஒரு லோகோ வந்துருச்சு. இன்னும் வரைக்கும் அந்த லோகோ வந்தால் கேட்பரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக கேட்பரியோட புகழ் பரவணும்னு ஆசைப்பட்ட கேட்பரி குடும்பத்துக்காரவங்க உலகம் ஃபுல்லாக கேட்பரியை விற்க ஆரம்பித்தாங்க. நோட்டீஸ் நோட்டீஸாக ஒட்டினாங்க, நல்லாவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போதான் இந்தியாவுக்கு கேட்பரி வரப்போகுது. 1948 இந்தியாவுக்கு கேட்பரியை லான்ச் பண்ணுறாங்க. அப்போது மற்ற கண்ட்ரிஸ் மாதிரியும் போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. அதை பார்த்த இந்தியன்ஸுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னதுடா கடிகட்ட மாதிரி இருக்குது, மாட்டு சாணியை தான் அவங்க விற்கிறாங்களா அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அப்போது பார்த்திங்கன்னா படிக்க தெரியாது இல்லையா இங்கிலீஷ்னால். ஸோ மக்கள் மத்தியில் டைரி மில்க்கும் ஃபேமஸ் ஆகலை, எந்த ஒரு கேட்பரி ப்ராடக்ட்டுமே ஃபேமஸ் ஆகலை. லாபம் இல்லை, நஷ்டம் 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 மட்டும்தான் கேட்பரிக்கு இந்தியாவில். அதுக்கப்புறம் டிவி வர ஆரம்பிச்சிச்சு. டிவினா என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வீட்டில் இன்னொருத்தவங்க வீட்டில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 1990 எல்லார் வீட்லேயும் டிவி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 1993 இந்தியாவில் கேட்பரி டைரி மில்கோட அட்வர்டைஸ்மெண்ட் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதை பார்த்தோடனே மக்களுக்கு டைரி மில்க்னா என்னன்னு தெரிய வருது. கேட்பரிக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிது இந்த ஆடு மூலமாக. சாக்லேட்னாலே சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் டிவி ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்னாலே சின்ன குழந்தைங்களை வச்சு தான் விளம்பரம் பண்ணுவாங்க. ஏன், கேட்பரியோட மற்ற பிராண்டில் கூட சின்ன குழந்தைங்க தான் வருவாங்க. ஆனால் எந்த ஒரு டைரி மில்க் விளம்பரத்துலையுமே சின்ன குழந்தைங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அடல்ட் யங்ஸ்டர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஹிட்டையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட், சென்டிமெண்ட்டால் நம்மளை லாக் பண்ண ஆரம்பித்தாங்க. டைரி மில்கில் மோஸ்ட்லி லவ் ஆட்ஸ்னால் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா டைரி மில்கில் சென்டிமெண்ட்டான அவரோட ஆட்லாம் இருக்கும். ஸோ அந்த சென்டிமெண்ட் ஆட் மூலமாக நம்ம எல்லோரையும் லாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லோகன்ஸ். நம்ம தமிழ்நாடுன்னு வரும்போது ஒரு டைலாக் வரும் இல்லையா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிட்ணும்னு. அதுக்கப்புறம் ஸ்வீட் எடு கொண்டாடு நல்லது ஒரு ஆரம்பம், இப்படி ஸ்லோகன்ஸ் டைலாக் மூலமாக மக்களை கவர ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் ஸ்வீட்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் நம்ம ஸ்வீட் தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஸ்வீட்லாம் கிஃப்ட் பண்ணுவோம், ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம். இப்போது நம்ம ஊர்னால் லட்டு, ஜிலேபி, பால்கோவா, இதுவே பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நார்த் சைட்லாம் ரசகுல்லா, குலோப்ஜாம். ஆனால் இந்தியன்ஸோட மனசில் லட்டு ஜிலேபிக்கு அப்புறம் டைரி மில்க்கும் ஒரு ஸ்வீட்னானு ஆழமாக பதிய வச்சாங்க. கேட்பரி உலகம் ஃபுல்லாக 50 மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு 1948 வந்துட்டாங்க. வந்த அப்புறம் அவங்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை, நஷ்டம் மட்டுமே இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க முயற்சியை கைவிடவே இல்லை. 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 40 கழித்து இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்பரி ஆச்சு. அந்த 40 கழித்து உலகத்துலேயே அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற கண்ட்ரியில் இந்தியான முதல் இடத்துல இருந்துச்சு. இந்தியா மூலமாக தான் அவங்களுக்கு அதிகப்படியான லாபமும் வந்துச்சு. இதுக்கான காரணம் இந்தியாவில் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் தான். கேட்பரி அவங்களுடைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்காகவே
அவங்களுடைய ப்ராஃபிட்டில் 40% செலவு பண்ணுறாங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு, ஒரு முக்கியமான சாங் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் வரும் இல்லையா, இங்கிலீஷ் சாங் தான், கிஸ்மின்னு ஒரு சாங் வரும் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிம்பிள் மாதிரி டைரி மில்க்ல ஒன்று கொண்டு வராங்க. அதாவது 2 கிளாஸ் இருக்கும், 1 கிளாஸ் ஃபுல்லாக பால் இருக்கும், இன்னொன்று 1/2 கிளாஸ். அப்படியே பால் வந்து ஊற்றுற மாதிரி கொண்டு டைரி மில்க்கு மேலே. 1928 என்ன சொல்கிறாங்கன்னா, டைரி மில்க்ல பால் இருக்குது, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட். ஃப்ரூட் அண்ட் நட் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துச்சு, ஆனால் கேட்பரி டைரி மில்க் ஃப்ரூட் அண்ட் நட் 2003 தான் கொண்டு வராங்க நம்ம இந்தியாவில். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு நட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல சாக்லேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பப்ளி, 2015 பப்ளி வர ஆரம்பிக்குது. ஃப்ரூட் நட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சராக இருக்கும், ஆனால் பப்ளியில் அப்படி கிடையாது. பப்ளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, ஸ்வீட்டாக, சில்கியாக இருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படியே கரையும். இதுக்கு முன்னாடி டைரி மில்க் சில்க் ரொம்பவே ஃபேமஸ், அதுக்கப்புறம் பப்ளி நல்லாவே ஒரு ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதுமை, சாக்லேட் கூட பிஸ்கட்டை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா கேட்பரி டைரி மில்க் ஓரியோ. 2017 ஓரியோவை லான்ச் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில். நல்லாவே க்ரன்ச்சியாக சாக்லேட் கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. July 19, 1948 கேட்பரி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மும்பையில் இருக்குது. பல ப்ராடக்ட்ஸ் கேட்பரி இருந்தாலும் நம்ம இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ப்ராடக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா கேட்பரி டைரி மில்க், 5-star, பெர்க், எக்லஸ், ஓரியோ, போன்விட்டா. இது மாதிரி கேட்பரியில் இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் பல ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேட்பரியோட சக்ஸஸ்ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஸ்டோரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.